பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அம்மா என்னாச்சுமா உனக்கு? உன பொண்ணு ஆகலல, நல்லா இருக்கு அம்மா. என்னடா சின்னையா? ஈசு, அம்மா பாத்தியா ஈசு? அழகு, முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு ஒண்ணு ஆகல இல்ல, அதான் நம்ம ஈஸ்வரி குலதெய்வம் மாதிரி வந்து எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்திட்டா இல்ல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னடா ஈஸ்வரி உன்னை காப்பாத்திட்டாதாமா, ஆனா அவ வராம இருந்திருந்தா உன்னாலும் என்னமா இருக்கும்? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால எப்படிப்பா அதை தாங்கிக்க முடியும்? சின்னையா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? இல்ல ஈசு, அம்மாவ பார்த்ததும் என்னால அழுகை அடக்க முடியல. நீ அழகு, அழாதடா, சொன்ன கேளு, கண்ண தொட முதல்ல. உங்களால பாருங்க, அத்தையும் மனசு கஷ்டப்படுறாங்க. இல்லம்மா, நான் அழல, நீ ஒன்னும் மனசு கஷ்டப்படாத. அத்தை, டேப்லெட் போட்டீங்கல்ல, நல்லா தூங்குங்க. டேப்லெட்லாம் போட்டாச்சு ஈஸ்வரி, ஆனா தூக்கம்தான் வரமாட்டேங்குது. கண்ணை மூடனாலே எனக்கு அப்படியே நடந்ததெல்லாம் திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கு. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணி, நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க அண்ணி. சின்னையா, அத்தை ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, அவங்க மைண்ட் செட்டை டைவர்ட் பண்ணணும். ஓ, பெட்டை திருப்பி போடணுமா? போட்டுருவோம். சண்டை போடுற மாதிரி நடிச்சதும் அம்மா அதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சாங்களே, அதான சொல்ற? அந்த மாதிரி இப்பவும் பண்ணுவோம். மங்கையம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் சின்னையாவும் அத்தைய பாத்துக்கறோம். சரி ஈஸ்வரி. அண்ணே, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். பாத்துக்கோ அத்தை. என் மடியில படுத்துக்கோங்க அத்தை, நான் தட்டி குடுக்கறேன், 10 நிமிஷத்துல நல்லா தூங்கிடுவீங்க. நான் சொல்றேன் கேளுமா, நீ இங்க பாருமா, நான் என் மடியில உன் காலை வச்சு எதம்மா பதம்மா அமுக்கி விடுறேன். 10 நிமிஷம் என்னமா 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல அப்படி குழந்த மாதிரி அசந்து தூங்கிடுவாங்க. நீங்க என் மடியில படுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், 2-2 நிமிஷத்துல தூங்கிடுவீங்க. வாங்கத்தை வாங்கத்தை, 2-2 நிமிஷத்துல தூங்கிடுவாங்களா? நீ பாடின அந்த ஊரே தூங்கிடும். நீ பா. என்னடா என்ன, படுங்க. ஆயிரம் பாட்டு பாடு நானும் தாயில்லை, ஆயிரம் பாட்டு பாடு நானும் தாயில்லை. ஐயையா, பாட்டா இது? பாட்டு போதும், நீ பாட்டு கேட்க முடியல. ஆமா ஆமா ஆமா, நான் உனக்கு காலை அமைக்க விட்டுகிட்டே பாட்டு பாடுறமா, நீ அதை அப்படியே காதால கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை தூங்குற மாதிரி அப்படியே தூங்குற, சரியா? இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். சின்னையா, போதும் போதும் போதும், உங்க பாட்ட நிறுத்துங்க. ஏன் பாட்ட நிறுத்தணும்? உங்க பாட்ட கேட்டு வெளியில கழுத வந்து நிக்குது, போய் பாருங்க. அது எனக்கு முன்னாடி நீ பாடினிய ஆராரீரோ, அத கேட்டுட்டு வந்ததா ரெண்டு கழுதை நிக்குதுங்க. உன சந்தேகமா இருந்தா நீயே போய் அதுங்கள்ட்ட போ. இன்னும் யாரோ வந்து பாராட்ட ஒரு பச்சை கீழிக்கோரு. ஏய் பாடாத, வாய் மூடு. ஆஹா,
நீ போய் இசே. சின்னையா பேசாதீங்க. ஏன் 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 பேசக்கூடாது? ஐயோ இங்க பாருங்க, அத்தை தூங்கிட்டாங்க. ஆமா அம்மா தூங்கிட்டாங்க, நான் பண்ண பாட்டுக்கு தான் நல்லா தூங்கினாங்க. இருங்க. சரி சே, நீ போ, நான் அம்மாவை பாத்துக்கிறேன், அபி பிள்ளை தனியா இருக்கும். சரிங்க சின்னையா, குட் நைட். குட் நைட் இசு, மிஸ் யூ. மிஸ் யூ டூ சின்னையா. இப்ப நீ நைட் படிக்கணுமே, உனக்கு யார் டீ போட்டு கொடுப்பா? ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அத்தைய பாத்துக்கோங்க. அப்படியா, சரி சரி, நீ போய் படிப்போ. இந்த அபி புள்ளைய காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இப்பதான் என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. என்னையும் அபியும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலை அம்மாக்கும் சண்முகத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு சின்னையா ஹெல்ப் பண்றாரு. ஏமா வேலை விஷயமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேணத்துல போட்டு கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. ஈஸ்வரி கிட்ட இருந்து ஒரு போனையும் காணும். ஆமா மவனே, எனக்கும் அதான்டா ஒரே யோசனையாவே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏமா நீ வேணா அந்த ஈஸ்வரிக்கு போன் பண்ணி பாறேன். டேய் நான் போன் பண்ணி என்னத்தடா பேசுறது? நான் என்ன கேட்டாலும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்றோம்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் வராது மாதிரி போட்டு வாங்கி பேசுமா, உனக்கு நான் சொல்லியா தரலாம். மவனே ஒரு ஐடியா பண்ணிட்டேன், என் போன் எடுத்துக்கோ. போனை போடு. இந்த அபி அவரு காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரலன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். காலங்காத்தால வைஜெயந்தி அத்தையாத்துக்கு போன் பண்றாங்க. ஒருவேளை இந்த சின்னையா நேத்து கொலசாமி கோயில்ல நடந்த பிரச்சனைய அத்தை கிட்ட போன் பண்ணி சொல்லிருப்பாரோ?